கார்த்தி தீபா சீரியல் மே 19 நாளைக்கு எபிசோடுக்கான ஒரு ப்ரோமோ தாங்க. இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்ஸும் அடுத்த வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா பார்த்துக்கோங்க. நம்ம தீபாவை காமிக்கிறாங்க. தீபா வந்துட்டு ரம்யாட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரு ரம்யா, இது மாதிரி அவர் ஒத்துக்கிட்டார்ல, இனிமேல் சந்தோஷம்தான் அப்படின்னு. அப்போ ரம்யாவோட அப்பா கேட்குறாரு, சரி நீங்கள் ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருக்கீங்களே, ரம்யா அவர் பேரை சொல்ல அப்படின்னு. அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க, இல்லை என்னால் சொல்ல முடியாது அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, இது நாள் வரைக்கும் நான் கேட்டிருக்கேன், ஆனால் அவர் பேர் என்னென்னு நான் கேட்காமல் இருந்திருக்கேனே அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கப்பா, நான் மட்டும் இப்போ பேரை சொன்னேன்னா கண்டிப்பாக நாளைக்கு நீங்கள் ஆஃபீஸ்க்கு போயிட்டு அவர்கிட்ட நேரடியாக பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க, அதனால் நான் பேர் சொல்ல மாட்டேன், கொஞ்சம் அமைதியாக இருங்க, அவர் பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணிட்டு வரட்டும், அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம கல்யாணத்தை வச்சுப்போம் அப்படின்னு. இதை கேட்டுட்டு நம்ம ரம்யாவோட அப்பா சொல்கிறாரு, என்னப்பா அப்பாட்ட கூட சொல்ல மாட்டியா அப்படின்னு. அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க, ஆமாப்பா அவர் என்கிட்ட ரெஸ்பெக்டாக ஒரு விஷயத்தை கேட்டிருக்காரு, நான் எப்படி அதை வேணாம்னு மறுக்க முடியும், இங்கே பாருங்கள் கொஞ்ச நாள் அமைதியாக இருப்போம், அவர் ப்ராப்ளத்தையெல்லாம் முடிச்சுட்டு வரட்டும் அப்படின்னு சொல்ல ரம்யாவோட அப்பாவும், சரி நீ சொல்கிற ஏதோ, ஏமா தீபா உனக்காவது தெரியுமா யாருன்னு அப்படின்னு. அப்போ தீபா சிரிக்கிறாங்க. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, இங்கே பாரு நீ அப்பா கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு. உடனே தீபாவும், சரி சரி நான் சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா ரம்யா சொல்கிறாங்க, சரி நான் போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ நம்ம தீபா கிட்ட அவர் அப்பா கேட்குறாரு, அம்மா யாருன்னு தெரியுமாம்மா அவனுக்கு, எனக்கு இப்போவே பார்க்கணும் போல இருக்கு அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, நீங்கள் இப்படி கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும், அதனால தான் அன்றைக்கி ரம்யா கூட்டிகிட்டு போயிட்டு அவரை காமிச்சா, அப்போவே நான் ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தீபா தவறாக நினச்சிக்கிட்டு இருக்க ஆளை எடுத்து ரம்யாவோட அப்பா கிட்டே காமிக்கிறாங்க. அவர் சொல்கிறாரு, பரவாயில்லையே மாப்பிள்ளை நல்லா தான் இருக்காரு, நாளைக்கு போயிட்டு நேரடியாக பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்போ நம்ம தீபா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் நான் ஃபோட்டோவை காமிச்சேன்னு ரம்யா கிட்டே சொல்லிடாதீங்க, அப்புறம் ரம்யா என்ன தான் திட்டுவா அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, கண்டிப்பாக சொல்ல மாட்டேன் தீபா அப்படின்னு. அதுக்கப்புறமா நம்ம தீபா சொல்கிறாங்க, சரி நான் வந்து ரொம்ப நேரம் ஆகிட்டு அத்தை வந்து என்னை தேடுவாங்க, நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல அவரும் சரிம்மா அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம தீபா நேராக வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே என்ன நடக்குதுன்னா நம்ம அபிராமி நேராக தீபாவை கூப்பிட்றாங்க. அப்போ ரியா நினைக்கிறாங்க, இப்போ எதுக்கு இவ தீபாவை தனியாக கூப்பிட்றான் அப்படின்ட்டு ரியா ஒளிஞ்சு நிற்கிறாங்க. இன்னொரு பக்கம் அபிராமி தீபாட்ட சொல்கிறாங்க, தீபா உனக்கு இன்னும் 3 நாளையில் கல்யாண நாள் வருதுல்ல அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, ஆமாத்தை இப்போ தான் கல்யாணம் நடந்த மாதிரி இருக்குது, அதுக்குள்ளேயும் கல்யாண நாள் அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, இங்கே பாரு தீபா, இந்த கல்யாணம் நடக்கும்போது தான் என்னமோ குழப்பங்கள் நடந்து போச்சு, அதனால் என்னால் இந்த கல்யாணத்தை சரியாக பார்க்கவும் முடியலை, உன்னை சரியாக மருமகளாக ஏற்றுக்கவும் முடியலை, ஆனால் இப்போ உன்னை நான் மருமகளாக ஏற்றுக்கிட்டேன்னு, அத்தனை பேருக்கு முன்னாடி நீ தான் என் மருமகன்னு நான் அறிமுகப்படுத்த போகிறேன், அதனால் ஒரு சின்ன கல்யாண நாள் விழா கொண்டாட போகிறேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு தீபா கேட்குறாங்க, அத்தை அதெல்லாம் எதுக்குத்த, அதெல்லாம் வேணாம் அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, இங்கே பாருமா நான் சொல்கிறது மட்டும்தான் நீ கேட்கணும், உன்னைய என் வீட்டு மருமகளாக அறிமுகப்படுத்தலை இல்லை என்ன யாருக்கிட்டேயும், எல்லாருமே என் மருமகளை பற்றி ரொம்ப மோசமாக பேசிக்கிட்டு இருக்காங்க, அவங்க எல்லாருக்குமே இவள் தான் என் மருமக அப்படின்னு அறிமுகப்படுத்தணும், கண்டிப்பாக இந்த விழா நடக்கும், நீ கார்த்திக்கிட்ட சொல்லிடு அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, அத்தை இது உங்களுடைய ஆசை, அதனால் நீங்களே கார்த்திக் சார்கிட்ட சொல்லிடுங்க அப்படின்னு. உடனே அபிராமியும், சரி தீபா நானே சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம தீபா என்ன பண்ணுறாங்கன்னா நேராக அவங்க ரூமுக்கு போகிறாங்க. அங்கே போனதோட கார்த்திக் கேட்குறாரு, என்ன தீபா ஒரே யோசனையாக இருக்கீங்க அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, சார் அத்தை வந்து ஏதோ கல்யாண நாள் விழா கொண்டாடணும்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் எதுக்குன்னு கேட்டேன், ஆனால் அத்தை சொல்கிறாங்க அவங்க ஆசைக்காக அதை பண்ணியே ஆகணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு. அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு, அதுக்கு என்ன அம்மா தானே ஆசைப்பட்றாங்க, அவங்களே ரெடி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு. அப்போ தீபாவும் சரி சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ரியா என்ன பண்ணுறாங்கன்னா இது எல்லாத்தையுமே காதில் வாங்கிட்டு நேராக ஐஸ்வர்யாவுக்கு கால் பண்ணி, இங்கே பாருங்கள் நம்ம தீபாவையும் கார்த்தியையும் பிரிக்கணும்னு நினைக்கிறோம், ஆனால் என்ன நடக்குது தெரியுமா, தீபாவுக்கும் கார்த்திக்கும் கல்யாண நாள் கொண்டாட போகிறாங்களா அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, அந்த கல்யாண நாள் விழா தான் நமக்கு கிடைச்ச லட்டு மாதிரி வாய்ப்பு, அதை பயன்படுத்தி பிரச்சனையே உண்டாக்கணும் அப்படின்னு. அதுக்கு ரியா சொல்கிறாங்க, என்ன பிரச்சனையும் உண்டாக்குறது அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா ஒரு திட்டத்தை சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு ரியாவும் செம சூப்பர், இதை வச்சே நம்ம பெரிய பிரச்சனையை உண்டாக்கிடலாம், அந்த தீபா இந்த வீட்டை விட்டு போனதோட நீங்கள் இந்த வீட்டுக்குள்ளே வரணும் அப்படின்னு. அதுக்கு
ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, அதுக்கு தானே இவ்வளோ பிளானும் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் அந்த வீட்டுக்குள்ளே வந்த பிறகு அந்த தீபா அந்த வீட்டில் இருக்க மாட்டா அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரியாவும் சரி அப்படிங்கிறாங்க. அப்போ ரியா யோசிக்கிறாங்க, உன்னால் இந்த வீட்டுக்குள்ளே திரும்ப வர முடியாது, உன்னை இந்த வீட்டுக்குள்ளே வரவிட மாட்டேன், நீ வந்து என்ன அப்புறம் சொத்துப்புறம் உனக்கு தான் வேணும்ப, இந்த வீடும் உனக்கு தான் வேணும்ப, அப்புறம் நான் என்ன நடுத்தரவுக்காக போகிறது அப்படின்ட்டு ரியா நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம தீபா நேராக அபிராமிகிட்ட போயிட்டு, அத்தை யாரை கூப்பிட போகிறீங்க அப்படின்னு கேட்க, அப்போ அபிராமி சொல்கிறாங்க, வேறு யார், என்னுடைய தோழிகள், உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், கார்த்தியோட ஃப்ரெண்ட்ஸு, பிஸ்னஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே தான் கூப்பிட போகிறேன், எல்லாருக்குமே தான் உன்னை அறிமுகப்படுத்த போகிறேன் அப்படின்னு. அப்போ தீபா கேட்குறாங்க, ஏன்தே இதெல்லாம் சிம்பிளாக கொண்டாடினா போதாதா அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, நீ சும்மா இரு தீபா, நான் நல்லா கொண்டாட போகிறேன், அதை பார்த்துட்டு எல்லாருமே பொறாமப்படணும் அப்படின்னு. உடனே தீபாவும் ஏன்டா இதெல்லாம் அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, இது என்னுடைய ஆசை, அதனால் நீ எதுவும் சொல்லாமல் அமைதியாக இரு அப்படின்னு தீபாவும் சரித்த அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம அபிராமி வந்துட்டு நேராக தீபாட்ட, இங்கே பாரு, உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கூப்பிடு, அதோட இப்போ புதுசாக ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சொன்னியே அம்மு, அந்த பொண்ணையும் கூப்பிட்ரு அப்படின்னு. தீபாவும் கண்டிப்பாக கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா கார்த்தியை காமிக்கிறாங்க. கார்த்திக்கிட்ட நம்ம அபிராமி சொல்கிறாங்க, இங்கே பாருப்பா கார்த்தி, இன்னும் மூணு நாளையில் உனக்கும் தீபாவுக்கும் கல்யாண நாள் வருது, அந்த கல்யாண நாளை நல்லா கொண்டாடணும்னு நினைக்கிறேன், அதனால் உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே கூப்பிட்ருப்பா அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தியும் அவ்வளோதானம்மா, நான் கூப்பிட்டுறேன், எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அபிராமி கேட்குறாங்க, அந்த தீபா தான் வேணாம் வேணாம்னு சொல்கிறா, நீயாவது சரின்னு ஒத்துக்கிட்டே அப்படின்னு. அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு, இது உங்களுடைய விருப்பமா, உங்களுக்காக தான் நான் சரின்னு சொல்கிறேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு அபிராமியும் சரிப்பா, உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே கூப்பிட்ரு அப்படின்னு. கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா தீபா நேராக ரம்யாவை போய் பார்க்குறாங்க. ரம்யா கேட்குறாங்க, என்ன தீபா ரொம்ப ஹாப்பியாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, அத்தை வந்து எனக்கும் என் புருஷனுக்கும் கல்யாண நாள் விழா கொண்டாட போகிறாங்களா, அதனால் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க, அதான் உன்னை இன்வைட் பண்ணுறேன் அப்படின்னு. இது கேட்டுட்டு ரம்யாவும் கண்டிப்பாக வரேன் தீபா, நான் இன்னைக்கு என்னுடைய ஆள் வந்து என் லவ்வாக அக்செப்ட் பண்ணாருன்னா அதுக்கு உன் ஆளும் தான் காரணம், அதனால் நான் கண்டிப்பாக வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு தீபா சந்தோஷப்படுறாங்க, கல்யாண நாளும் வருது. அப்போ நம்ம தீபாவும் கார்த்தியும் மேடையில் நிற்கிறாங்க. அதே நேரத்தில் அந்த இடத்துக்கு ரம்யா வராங்க. ரம்யா வந்துட்டு தீபாவும் கார்த்தியும் ஒன்றா நிற்கிறத பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. அப்போ ரம்யா வந்து சொல்கிறாங்க, தீபா இதான் உன் ஹஸ்பண்டா அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, ஆமாம் ரம்யா இதுதான் என்னுடைய ஹஸ்பண்ட் அப்படின்னு. அப்போ நம்ம ரம்யா யோசிக்கிறாங்க, அன்னைக்கு இவ என் ஆளுன்னு கார்த்தி அறிமுகப்படுத்தும் பொழுது சரின்னு சொன்னாலே, ஆனால் இன்றைக்கி கார்த்தி நிற்கிறானே, இங்கே என்ன நடக்குது அப்படின்ட்டு அந்த ரம்யா செம்ம ஷாக் ஆகுறாங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக அப்கமிங் எபிசோடை கொண்டு போகிறாங்க. இதே மாதிரி இனிமேல் அப்டேட்ஸ் வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்த உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி.